हलो फ्रेंड्स वनकम इदु सत्यावीन समयल इनकी हेल्थी अंड टेस्टी और स्वीट रेसिपी तिने पायसम एप्ली वीडियो पाकपो वीडियो को मे सत्यावीन समयल पे सब्सक्राइब उड़े अप्डेट्स बेल बटन प्रेस पड़ूंगा वीडियो को फर्स्ट और पैन एड़े ना मुकाल कपल तिने आड पड़े तिने वो ना वरुपड़ वासम वर्ग नम्बर रईस वरुत अब इप्ली अरसि मारे वेड़ अंदर तिने वो वेड़ वर अल्वक नम्ब फ्राई पड़नों तिने वो मिलटे सिलट स्वीट से रोम आप्टा रोम 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 हेल्थानूँ तिने वे नर स्वीट रेसीपी डयटो स्वीट सापड़ो अब फील वो धारा बेल यूस पड़ोब इत तिने यूस पड़ा सो इनकी ना डयटा इत पायस से रोम रोम टेस्टा तिने पायस रेसीपी कंपा उ हेल्पा பாருங்க திணை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதோட கலரே மாறி வரணும் ப்ளஸ் அதோட நம்ம ஃப்ரீயா விட்டோம்னா அது வெடிக்கிறது தெரியும் அந்த அளவுக்கு இத நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து இது ஒரு பானுக்கு மாத்திக்கிறேன் நெக்ஸ்ட் இதிலேயே நான் பாசிப்பருப்பு வறுக்க போறேன் பாசிப்பருப்பு வந்து நான் முக்கால் பங்கு திணைக்கு வந்து கால் பங்கு பாசிப்பருப்பு ஆட் பண்றேன் உங்களுக்கு தெரியும் பாசிப்பருப்பு வந்து வாசம் வர அளவுக்கு வறுக்கணும் கருகிட கூடாது இப்போ பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பொங்கலுக்கு எப்படி வருகுமோ அந்த அளவுக்கு வறுத்தா போதும் நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த திணை பாசிப்பருப்பு அளவு வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு பாசிப்பருப்பு உங்களுக்கு फ्लेवर அதிகம் வேணும்னு சொன்னா நீங்க ஈக்குவல் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு திணையோட फ्लेवर தெரியணும்ன்றதுக்காக நான் கால் பங்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் அதே குக்கர்ல மாத்திக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு திணை ரெண்டையும் ஒரு குக்கர்ல எடுத்துர்க்கேன் இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாசிப்பருப்பு திணை ரெண்டும் சேர்த்து ஒரு கப் வந்துச்சு அதுக்கு நான் 2.5 கப் தண்ணி வைக்கிறேன் 1க்கு 2.5 வீதம் வைக்கிறேன் இது வந்து நல்லா வெந்து வந்துரும் தண்ணி வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தான் வைக்கிறேன் பாயசத்துக்கு தேவையான அளவு வைக்கல இதை மூடி 5 டு 6 விசில் வச்சுக்கலாம் ஏன்னா சிறுதானியங்கள் வந்து நல்லா வெந்தா தான் உடலுக்கு நல்லது பாருங்கள் விசில் வந்துட்டுருக்கு அங்கே குக்கரில் இங்கே வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு கப் திணை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் 2 கப் வெல்லம் ஆட் பண்ணணும் நான் அப்ராக்சிமேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் தெரியுன்றதுனால நீங்கள் வந்து அளவு தெரியணும்னா கரெக்டாக உடச்சிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளத்தை பாகு காய்ச்சாச்சு வெள்ளத்தை பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் 1க்கு 2 ஒரு கப் திணை எடுத்துட்டிங்கன்னா வெள்ளத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும் அதான் ரேஷியோ இதில் நீங்கள் கருப்பட்டி வச்சு கூட செய்யலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நெய்யை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் இதில வந்து நான் முக்கியமாக என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா தேங்காய் ஏன்னா முந்திரி திராட்சை தான் பொதுவாக நம்ம நட்ஸ் ஆட் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் பாயசம் செய்யும்போது எதுக்கெல்லாம் வெல்லம் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தேங்காயும் சேர்த்து ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இதில் முந்திரியை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவை துருவி ஆட் பண்ணல பார்த்திங்கன்னா தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி இதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடிப்படும்போது இது மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம்னா இந்த முந்திரி திராட்சையோட தேங்காயையும் சேர்த்து நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப முருகலாக அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கடிப்படும்போது ஜூஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் நான் உலர்ந்த திராட்சை ட்ரை கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கிறேன் திராட்சை ஆட் பண்ண பிறகு எப்படி வரணும் அப்படின்னா அந்த திராட்சையெல்லாம் பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு நெய்யில் வறுபட்டால் போதும் பார்த்திங்கன்னா இப்போ முந்திரி திராட்சை அதோட தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதில் வந்து பாதி ஆட் பண்ணிட்டு மீதி டெக்கரேஷனுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு அடுத்து குக்கரில் விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு திணையும் பாசிப்பருப்பும் நம்ம வச்ச தண்ணியில் கரெக்டாக வெந்திருக்கு நான் 5 விசில் வச்சேன் இப்போ இதில் வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கலாம் 1க்கு 2 திணை ஒரு பங்குன்னா திணையும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு பங்கு அதுக்கு 2 பங்கு வெள்ளத்தை உருக்கி வச்சுருக்கேன் இதுதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு வெள்ளைப்பாக விட்டாச்சு உங்களுக்கு வேணால் நீங்கள் தண்ணி விட்டு கூட அதை டைல்யூட் பண்ணிக்கலாம் பாயசம் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு இதுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் நீங்கள் வேணால் திணையை லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட விஷ் தான் ஆனால் இது சாப்பிடும்போது நல்ல இதாக இருக்கும் நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால்
நம்ம வாயில் கடிப்படும் நல்ல ஜூஸியாக இருக்கும். ஸ்வீட்டுக்கு எப்பவுமே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணும். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து தரும். பாருங்கள் கொதி வந்த பிறகு இதில் நம்ம பால் ஆட் பண்ணும். பால் வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இறக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் ஆட் பண்ணணும், அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பசும்பால் தான் ஆட் பண்ணுறேன், ஒரு டம்ளர் அளவு ஆட் பண்ணுறேன். காய்ச்சின பசும்பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் வந்து காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணணும். தேங்காய் பால்னா பால் எடுத்து முதல் பாலை நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆட் பண்ணால் போதும். பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வரணும். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் தான், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் இடிச்சு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்பயுமே. ஸோ அதனால் ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்கும், அந்த திணையோட வாசம் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். திணையும் நெய்யும் சேர்றது வந்து அவ்வளோ நல்லா காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட் டேயில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதோட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடல் வலியெல்லாம் வராது. உங்களுக்கு இதுமாரி பெயின்லாம் இருக்கும்போது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது திணை. அதை எப்படி சாப்பிட்லாம்னு, நம்ம திணையில் வந்து மோஸ்ட்லி இனிப்பு ஸ்வீட்டுக்கு நல்லா எடுக்கும். இதில் நான் கொஞ்சமாக இப்போ பாயசத்தில் ஆட் பண்ணிடுறேன். பேலன்ஸாக டெக்கரேஷனுக்கு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மில்லட்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. மில்லட்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மில்லட்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் சர்வ் பண்ணும்போது இதுமாரி பவுலில் எடுத்துக்கிட்டு அது மேலே கொஞ்சமாக இந்த முந்திரி திராட்சை தேங்காவை சேர்த்து கொடுக்கும்போது ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சத்யாவின் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.